ஒரு நாய் வந்து உங்களை நோக்கி ஓடி வருது, நீங்களும் ஓடுனா அது துரத்த ஆரம்பிச்சிடும். அசையாம சில மாதிரி நின்றுடுங்க, அது கிட்ட வராது, அதுக்கு ஆர்வம் இல்லாம போயிடும். ஒரு தெருவில் சின்ன பிள்ளைங்க நிறைய பேர் விளையாடிட்டு இருக்கிறாங்க, அப்ப சில நாய்கள் அங்க ஓடி வருது, எல்லாரும் ஓடினாங்க. அப்படி ஓடுறப்போ ஒரு பையன் கால் தடிக்க கீழே விழுந்துட்டான். என்னாச்சு தெரியுமா, துரத்திட்டு வந்த நாய்கள்லாம் கீழே விழுந்தவன ஒன்றும் செய்யல, அவங்க கிட்டே போகல. ஓடிக்கிட்டு இருந்தாங்கல்ல பசங்க, அவங்கள துரத்திட்டு அவங்க பின்னாடி ஓடிச்சான். அதுதான் நாய்களுடைய சுபாவம். ஒரு நாய் நம்மளை நேருக்கு நேர் முறைச்சு பாக்குதுன்னு வச்சுங்க, நாமளும் அதை முறைச்சு பார்க்க கூடாது, நாம வேற பக்கம் எங்கேயாவது பார்க்க ஆரம்பிச்சிடணும். ஒரு நாய் வந்து கோபமா இருந்ததுன்னா அதோட வால் வந்து உறுதியா நேரா நிக்கும். ஒரு நாய் பணிந்து போனா அல்லது பயந்து போனா அது தன்னோட வாலை காலுக்கு நடுவில் வச்சுக்கும். ஒரு நாய் நம்மளை பார்த்து பயந்து நிக்குதுன்னு வச்சுங்க, அதனால நமக்கு ஆபத்து இல்லைன்னு நினைச்சிடக்கூடாது. உங்களை பார்த்துட்டு ஒரு நாய் ஒடுங்குச்சுன்னா நீங்க விலகி போயிடணும் அப்படின்னு அது நினைக்குது. நிறைய பேர் பயந்து போன நாயால கடிபடுறாங்க. இவன் நம்மளை விட பெரிய ஆள், மாட்டிக்கிட்டோம், வேற வழி இல்லை அப்படிங்கிற நினைப்புலதான் நாய் வந்து கடிக்க ஆரம்பிக்குதான். இதே மாதிரி சங்கிலியால கட்டி போடப்பட்டிருக்கிற நாயும் ஆபத்தானதுதான். தொடர்ந்து கட்டி போட்டிருந்தா கால போக்கல அது ஒரு மாதிரி ஆயிடும். நாய் வந்து குழந்தைகளை கடிக்காது அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க, அதுவும் ஒரு தவறான நம்பிக்கை. அதனால சின்ன குழந்தைகளை தனியா நாயோட விளையாட விடக்கூடாது. ஆக கூடி நாயை பத்தி நிறைய விஷயம் புரிஞ்சுக்க வேண்டியிருக்குது. ஒருத்தர் தன்னுடைய நண்பர் வீட்டுக்கு போயிருந்தார். அவசியம் எங்க வீட்டில் சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு ரொம்ப அன்பா சொல்லிவிட்டார். அதை மீற முடியல இவரால், சரின்னு உட்காந்துட்டார். சாப்பாடு போட்டாங்க, சாப்பிட ஆரம்பிச்சார். அவங்க வீட்டில் கட்டி போட்டிருந்த நாய்க்குட்டி இவர் சாப்பிட்றத முறைச்சு பார்த்தது. ஏன் இப்படி என்ன இது முறைச்சு பார்க்குது உங்க வீட்டு நாய்க்குட்டி அப்படின்னு அவர் கேட்டார். அப்போ அவங்க சொன்னாங்களாம், அதுகிட்ட ஒரு கெட்ட பழக்கம்ங்க, தன்னோட தட்டுல யாரு சாப்பிட்டாலும் அது அப்படிதான் முறைச்சு பார்க்கும் அப்படின்னாரா அவரு. ஒரு நாள் காலை நேரம் ஒரு குரு படுக்கையை விட்டு எழுந்திருக்கிறார். உடனே சீடர்களை பார்த்து எல்லாரும் இப்படி வாங்கங்கிறார். எல்லாரும் வர்றாங்க வேகமா, என்னங்க வேணும் உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் குருவை பார்த்தாங்க பயபக்தியோட. குரு அந்த சீடர்களை பார்த்து, இதை பாருங்க, இப்போ நான் ஒரு சிக்கலான விவகாரத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கிறேன், அதை நீங்கள் தீர்த்து வச்சா நல்லதுன்னார். சீடர்களுக்கு ஒன்றும் புரியல, என்ன இது இவர் இப்படி சொல்கிறாரு, நமக்குள்ள எல்லா விவகாரங்களையும் தீர்த்து வைக்கிறவர் நம்ம குருநாதர், அவருடைய விவகாரத்தை நாம் தீர்த்து வைக்கிறதா, ஆச்சரியமாக இருக்குதே, குருநாதருக்கே சிக்கலா அப்படின்னு யோசனை பண்ண ஆரம்பித்தாங்க. இருந்தாலும் ரொம்ப பணிவாக கேட்டாங்க, சுவாமி உங்களுக்கே சிக்கலா, இந்த உலகத்து சிக்கல்களுக்கும் சிரமங்களுக்கும் அப்பாற்பட்டவர் அல்லவா தாங்கள், அப்படிப்பட்ட உங்களுக்கு சிக்கல்னா அது எப்படி அப்படின்னாங்க. எனக்கு ஏற்பட்டிருக்கிற சிக்கல் அவ்வளவு பெருசு, ரொம்ப பெரிய விவகாரம் அது அப்படின்னார் குரு. கொஞ்சம் விவரமாக சொல்லுங்க அப்படின்னாங்க இவங்க. இப்போ அந்த குரு விவரத்தை சொன்னார். அதாவது நேற்று ராத்திரி நான் ஒரு கனவு கண்டேன், அந்த கனவில் நான் ஒரு பட்டாம்பூச்சியாக மாறிட்டேன், அப்படி மாறி ஒவ்வொரு மலராக பறந்து போய் உட்காந்து தேன் சாப்பிட்டேன் அப்படின்னார். சீடர்கள் இதை கேட்டதும் ரொம்ப தகச்சு போயிட்டாங்க, என்ன இது, இது ஒரு பெரிய பிரச்சனையா, ஒரு சாதாரண கனவு கண்டதுக்காகவா இந்த காலை வேளையில் நம்மளையெல்லாம் குருநாதர் இவ்வளோ அவசரமாக கூப்பிட்டுருக்கார் அப்படின்னு நினச்சாங்க. இருந்தாலும் கேட்டாங்க, இதில் என்ன சிக்கல் சுவாமி, கனவுங்கிறது எல்லாருக்கும் வரத்தானே செய்யும் அப்படின்னார் ஒரு சீடர். சீடர்களே பிரச்சனை அது இல்லை, நான் இன்றைக்கி காலையில் கண்ணு முழிச்சு பார்த்தப்போ நான் வந்து நானாக மறுபடியும் மாறிட்டேங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். இதில் சிக்கல் என்னென்னா, இப்போ அந்த பட்டாம்பூச்சி தான் நானாக ஆயிட்டதாக கனவு கண்டுகிட்டு இருக்கா அப்படிங்கிறது தான். ஒரு மனுஷன் பட்டாம்பூச்சி ஆகிறதாக கனவு காண முடியுங்கிறப்போ அந்த பட்டாம்பூச்சியும் மனுஷனாக ஆகிறதாக கனவு காண முடியும் இல்லையா, இப்போ எனக்கு யதார்த்த நிலை தெரியணும், எது நிஜம்னு தெரியணும், நேற்று ராத்திரி நான் கண்டது கனவா அல்லது இது பட்டாம்பூச்சி கண்டுகிட்டு இருக்கிற கனவா, இதுதான் குரு கேட்ட கேள்வி. இதை கேட்டதும் சீடர்கள் ரொம்ப குழம்பி போயிட்டாங்க, சுவாமி இதுவரைக்கும் நாங்கள் தூங்குறப்ப பார்க்கறது கனவுன்னும் மூழ்கிட்டு இருக்கிறப்ப பார்க்கறது நனவுன்னு நம்பிக்கிட்டு இருக்கிறோம், இப்போ எங்களை ரொம்ப குழப்பிட்டீங்க, இதுக்கு பதில் சொல்ல எங்களுக்கு சக்தி இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டாங்களாம். அதுக்கப்புறம் அந்த குரு சொன்னாராம்,
நினைவு தான் முக்கியமான அம்சம். முடிவு கட்டம்னா பகலின் நினைவுகளை விட இரவின் கனவுகளே ரொம்ப உண்மை. ஒருத்தன் வந்து தூங்க போனால் தூங்கிக்கிட்டே இருந்தால் அவன் காணும் கனவு பொய்ங்கிறத அவன் உணரமாட்டான். ஒவ்வொரு கனவும் காணும் பொழுது அது ரொம்ப உண்மையாக தான் தெரியுது. ஒரு கனவு கூட உண்மை இல்லைன்னு கனவுல தோன்றுவதே இல்லை அப்படின்னார் குரு. அகில வாழ்வு அத்தனையும் சொற்பணம் கண்டாய் அப்படிங்கிறார் தாயுமானவர். ஆகையினால நம்ம கனவுலேருந்து நாம் என்னைக்கு முழிச்சிக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான கேள்வி. ஒருத்தர் வந்தார், காலில் கட்டோடு வந்தார். என்னங்க காலில் கட்டுன்னே சார், நேற்று ராத்திரி தூக்கத்தில் எங்கள் வீட்டு கூரையில் ஏணியை சாத்தி வச்சு இறங்கினப்போ வழுக்கி விழுந்து காலை உடச்சிக்கிட்டேன்னார். உங்கள் வீட்டில் தான் ஏணியே கிடையாது சார் அப்படின்னேன். உண்மைதான் சார், நான் கீழே விழுந்து முழிச்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தானே ஏணி இல்லைங்கிறது எனக்கு ஞாபகம் வந்தது அப்படின்னார். சில பேர் ஆளை பார்த்தா 60 வயசு மாதிரி தோணும், உண்மையான வயசு என்னன்னு பார்த்தா 40 அல்லது 45. சில பேரை பார்க்கறதுக்கு 45 மாதிரி தெரியும், உண்மையிலேயே 65 தாண்டி இருப்பாங்க. ஒரு மனிதனுக்கு ரெண்டு வகையான வயது உண்டுங்கிறார் ஓஷோ. அதாவது உடம்புக்குன்னு ஒரு வயசு, மனசுக்குன்னு ஒரு வயசு. முதல் உலக மகாயுத்தம் நடந்தது இல்லையா, அது முடிஞ்சதுக்கு அப்புறம் முதல் தடவையாக மனிதனின் மூளை வளர்ச்சியை பற்றி மனநல வைத்தியர்கள் ஒரு கணக்கெடுப்பு சோதனை நடத்தினாங்களாம். அது வரைக்கும் மனிதனுக்கு ரெண்டு வகையான வயது உண்டுன்னு யாரும் சிந்தித்ததே இல்லையா. அந்த உலக மகாயுத்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மனிதனுடைய சராசரி மனதின் வயதை கணக்கிட்டு பார்க்கும் பொழுது அவங்களுக்கெல்லாம் ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துதான். ஏன்னா அது ரொம்ப பின்தங்கிய நிலையில் இருந்திருக்கு, வளர்ச்சி அடையாத நிலையில் இருந்திருக்கு. அவங்க கண்டுபிடிச்ச பிரகாரம் அப்போ மனசோட சராசரி வயசு என்ன தெரியுமா, 14 அப்படின்னா பார்த்துங்க. உடல் ரீதியாக ஒருத்தரோட வயசு 70 கூட இருக்கலாம், ஆனால் மனசோட வயசு 14 தான். இதுக்கு நேர் மாறாக அமைஞ்சு போச்சுன்னு வச்சுங்க, அதாவது ஒருத்தருக்கு உண்மையிலேயே 14 வயசு, அதாவது உடலோட வயசு 14, அவரோட மனசின் வயசு 70 வச்சுக்கோங்க. இப்படி அமைஞ்சுட்டதுன்னா அவர் சீக்கிரம் ஞானத்தன்மை அடைஞ்சிருவார் அப்படின்னு அர்த்தம். இப்போ நமக்கெல்லாம் உடம்போட வயசு மனசோட வயசு ரெண்டும் ஒன்றா இருந்துட்டால் அதுவே போதும், அதுவே பெரிய விஷயம். இப்போ எமர்சன் கிட்டே போய் ஒருத்தர் கேட்டாராம், உங்கள் வயசு என்ன அப்படின்னு. அவர் உடனே பதில் சொல்லியிருக்கார், 360 அப்படின்னாராம். கேட்ட அவர் குழம்பி போயிட்டார். அவர் என்ன சொல்கிறாரு, 360 என்ன, நம்ம காதில் தான் சரியாக விழையா? எமர்சன் எப்பவும் உண்மையை பேசுகிற ஒரு சிறந்த அறிவாளி, அவர் இப்படிலாம் பொய் சொல்ல மாட்டாரே அப்படின்னு ஒரு யோசனை பண்ணிக்கிட்டே இவர் மறுபடியும் அவர் கிட்டே போனாராம். ஐயா, நீங்கள் சொன்னது சரியாக என் காதில் விழலை, அதனால் மறுபடியும் கேட்குறேன், உங்கள் வயசு என்ன அப்படின்னாராம். எமர்சன் மறுபடியும் சொல்லியிருக்கிறார், 360 வந்தவருக்கு உண்மையிலேயே அதிர்ச்சியாக போட்டுது. அதுக்கப்புறம் மெதுவாக ஆரம்பித்தாராம், ஐயா நீங்கள் சொல்கிறத என்னால் ஏற்றுக்க முடியாது, எப்படி பார்த்தாலும் இப்போ உங்களுக்கு வயசு ஒரு 60 மேலே இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னாராம். நீங்கள் சொல்கிறது சரிதான், அது என் உடம்போட வயசுன்னாராம் எமர்சன். அப்படின்னா ஏற்கனவே நீங்கள் சொன்னது அப்படின்னு கேட்டிருக்காரு, அது என் மனசோட வயசு அப்படின்னாராம். நம்மளை பொறுத்த வரைக்கும் அறிவு வந்து தூசு படிஞ்சிருக்கு, அது மாதிரியே அன்பும் மாசுபட்டுருக்கு. இது ரெண்டையும் சுத்தம் பண்ண வேண்டியிருக்குது, அப்போ தான் நாம் சரியான வயசில் வாழ முடியும். ஒரு ஆசாமி இருக்கிறார், அவருக்கு உடம்போட வயசு அதிகம், மனசோட வயசு ரொம்ப குறைச்சல், குழந்தை மாதிரி. அவர் ஒரு ஆஸ்பத்திரியில் படுத்துருக்கிறார். நர்ஸம்மா எல்லாருக்கும் மருந்து கொடுத்துட்டு போகிறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து திரும்பி வந்தாங்க. அப்போ இவர் அந்த அம்மாவை கூப்பிட்டு சொல்கிறார், இதை பாருங்கள் சிஸ்டர், நீங்கள் எல்லாருக்கும் சின்ன சின்ன மாத்திரையாக கொடுத்துட்டு எனக்கு மட்டும் நீளமான மாத்திரையாக கொடுத்துட்டீங்க, முழுங்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு, இனிமேல் எனக்கும் சின்ன மாத்திரையாக கொடுங்க சிஸ்டர் அப்படின்னாராம். அந்த அம்மா உடனே அதிர்ச்சியாகி தலையில் அடிச்சுக்கிட்டாங்களாம், நான் கஷ்டப்பட்டு மாத்திரையை முழுங்கினத்துக்கு நீங்கள் ஏம்மா தலையில் தட்டிக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு இவர். இதுக்கு அவங்க சொல்லியிருக்கிறாங்க, நான் உங்களுக்கு கொடுத்துட்டு போனது வந்து மாத்திரை இல்லைங்க, அது தெர்மாமீட்டர் அப்படின்னாங்களாம். அடுத்தவங்களுக்கு உதவணுங்கிற குணம் இன்னைக்கு ரொம்ப குறைஞ்சி போச்சு. ஒருத்தன் வாழைப்பழத்தோல் வழுக்கி கீழே வந்துட்டான். பக்கத்தில் இருந்த நண்பன் உடனே இவனை தூக்கிக்கிட்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டான். அதுக்கப்புறம் சொன்னான், நீ அந்த வாழைப்பழத்தோலில் காலை வைக்க போகிறத முன்னாடியே நான் கவனிச்சுட்டேன் அப்படின்னானா. அப்படின்னா அப்போவே நீ எனக்கு உதவி செஞ்சுருக்கலாமே அப்படின்னானா அவன்.
நான் டாக்டருக்கு உதவலாம்னு நினைச்சுட்டேன் அப்படின்னா. அவர் ஒரு பெரிய குடும்பத்துல பிறந்தவர், இருக்கிற சொத்துக்கள் எல்லாத்தையும் வாரி வழங்கிவிட்டு காட்டுக்கு புறப்பட்டார் தவம் செய்யறதுக்காக. இருந்தது பூராவும் கொடுத்துட்டார், இனிமே எதுவுமே இல்லை கொடுக்கறதுக்கு. அப்போ கடைசியாக ஒருத்தன் வந்து கையை நீட்டினானா, ஐயா ஏதாவது கொடுங்கன்னு இருக்கான். அவர் பார்த்தார், கட்டியிருக்கிற வேட்டியை தவிர வேற எதுவுமே இல்லை, எட்டு முழம் பட்டு வேட்டி ஜருகை கரையோடு இருக்குது, கடைசியாக அதை தான் எடுத்துக்கிட்டு அவர் புறப்பட்டுருக்கார். அவர் பார்த்தார், எதிரில் அவன் பரிதாபமாக நின்றுக்கிட்டு இருக்கிறான். அந்த எட்டு முழம் வேட்டியை ரெண்டாக கிழிச்சார், நாலு முழத்தை அவங்ககிட்ட கொடுத்தாரு, மீதி நாலு முழத்தை தன்னோட இடுப்பில் கட்டிட்டு அவர் காட்டுக்கு போயிட்டார். இவன் என்ன பண்ணான் தெரியுமா, கையில் கிடைச்ச நாலு முழத்தை எடுத்துக்கிட்டு கடை வீதிக்கு போனான். பழைய பட்டு வேட்டி ஜருகை இதையெல்லாம் விலைக்கு வாங்குற வணிகர் ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட போனான். இதை விலைக்கு எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிருக்கான். அவர் வாங்கி பார்த்துருக்கார், ஆஹா இது ரொம்ப அருமையான வேட்டி, விலை உயர்ந்த ஜருகை, இது ஏது உனக்கு அப்படின்னு கேட்டாரான். அவன் நடந்தது சொல்லியிருக்கான், அப்படின்னா ஒன்று செய், இந்த வேட்டியோட இன்னொரு பாதியையும் மெதுவாக வாங்கிட்டு வந்துரு, உனக்கு நிறைய பணம் தர்றேன் அப்படின்னாரான் அந்த வணிகர். இவன் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தான், கொஞ்சம் இருங்க தான் வந்து விடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நேராக காட்டுக்கு போனான். அவர் எங்கே இருக்காருன்னு தேடி கண்டுபிடிச்சான். அவர் ஒரு இடத்துல தவக்கோலத்தில் இருக்கிறார், கட்டியிருந்த இடவேட்டியும் அவர் அறியாமல் நழுவி கீழே விழுந்து கிடக்குது. இவனுக்கு ரொம்ப வசதியாக போச்சு, அவரை கேட்க வேண்டிய அவசியமே இல்லை, மெதுவாக சத்தம் போடாமல் அடிமேல அடி வச்சு நெருங்கினான். அவர் கண்ணை மூடிக்கிட்டு அவர் பாட்டு நின்றுட்டு இருக்கிறார். இவன் மெதுவாக போய் கீழே கிடந்த அந்த துணியை எடுத்துக்கிட்டு சத்தம் போடாமல் திரும்பி நடந்தான். ஒரு ரெண்டு மூணு அடி எடுத்து வச்சிருப்பான். அப்படி ஓட ஆரம்பிக்கிற சமயத்தில் அவன் காலில் கீழே கிடந்த முள்ளு ஒன்று நறுக்குன்னு தைச்சு விட்டுது. வலி தாங்க முடியாமல் அம்மான்னு கத்தியிருக்கான். இந்த சத்தத்தினால கண்ணை மூடி நின்றுகிட்டு இருந்த அவரோட தவம் கலைஞ்சது. மெல்ல கண்ணை திறந்து பார்க்குறார், தன் இடையில இருந்த வேட்டி அவன் கையில் இருக்கு. இப்போ அவர் நினைக்கிறார், என்ன நினைக்கிறாருன்னா, இந்த வேட்டி மீது நான் வைத்த ஆசையல்லவா அவனை திருடனாக ஆக்கிவிட்டது அப்படின்னு நினைச்சாரான். இந்த வேட்டி மேல நாம வச்ச ஆசை அவனை திருடும்படி ஆக்கி விட்டதே அப்படின்னு நினைச்சாரான். இது எப்பேற்பட்ட மனநிலை அப்படிங்கிறத கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. தான் ஒரு பொருள் மேல வச்ச பற்று இன்னொரு மனிதன் திருடனாக ஆகிறதுக்கு காரணம் ஆயிட்டதேன்னு நினைக்கிறார். அப்படி நினைச்ச அந்த பெரியவர் யார் தெரியுமா, அவர் தான் மகாவீரர். இழந்துட்டேன் இழந்துட்டேங்கிறியே, நீ என்னத்தை கொண்டுகிட்டு வந்த எங்க இழந்துடுறதுக்கு, நீ என்னத்தை உண்டாக்குன இது அழிஞ்சுட்டுதுன்னு சொல்றதுக்கு, இதுதான் அவருடைய சிந்தனை. இன்றைக்கு நம்ம சிந்தனையெல்லாம் வேற மாதிரி இருக்குது. ஒருத்தன் நடுத்தருவில் உட்காந்து அழுதுகிட்டு இருந்தான். அந்த வழியா வந்தவர் ஒருத்தர், ஏன்பா அழறேன்னு கேட்டாரான். 5 ரூபா சார் இந்த இடத்துல விழுந்துட்டுது, ரொம்ப நேரமாக தேடுறேன் கிடைக்காது போல இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அழறான். எப்போ தொலைஞ்சதுன்னு கேட்டாரான் அவரு. அது எனக்கு தெரியாது சார், பணத்தை தொலைச்சவன் தேடி பார்த்துட்டு போயிட்டான், நான் அவனுக்கு பின்னாடி தேட வந்தவன் அப்படின்னு நானா. இவன் ஒரு ஊர்ல ஒரு பெரிய செல்வந்தர் இருந்தார், பணத்துக்கு பஞ்சம் இல்லை, அதனால இந்த உலகத்தில் முடியாத காரியம் எதுவும் இல்லைன்னு நினைச்சார். பணம் இருந்தாலே அந்த நினப்பு தானா வந்துடும், அதனால இவரும் அப்படி நினைச்சதுல ஒன்றும் தப்பு இல்லை. அந்த ஊருக்கு குருநானக் ஒரு தடவை வந்தார். அவருக்கு இந்த செல்வந்தர் ரொம்ப பிரமாதமாக ஒரு வரவேற்பு கொடுத்தார். ஊர் எல்லையிலேயே எங்கள் வீட்டுக்கு வந்து விருந்து சாப்பிட்டுட்டு போகணும்னு கேட்டுக்கிட்டார். அவரும் சரின்னு ஒத்துக்கிட்டார். உடனே தன்னுடைய பங்களாவில் ஒரு பெரிய விருந்துக்கு ஏற்பாடு பண்ணார். குருநானக் அழைச்சிட்டு வீட்டுக்கு போனார், உட்கார வச்சார். ஐயா நான் இந்த ஊர்லேயே ரொம்ப பெரிய வசதி உள்ளவன், என்னால் எல்லாம் முடியும், உங்களுக்காக நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க, எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, என்னால் செய்ய முடியும், என்ன செய்யணும்னு சொல்லுங்க அது போதும் நான் செய்கிறேன் அப்படின்னு நான் ரொம்ப பணிவா. இதை கேட்டதும் குருநானக் சிந்திச்சார் கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் தன்னோட சட்டப்பைக்குள்ள கையை விட்டு ஒரு பழைய ஊசி ஒன்று எடுத்தார், அந்த செல்வந்தர்கிட்ட கொடுத்தார். இதை பாருங்க, இவ்வளவு தூரம் நீங்கள் கேட்கறதுனால சொல்கிறேன், எனக்கு நீங்கள் செய்ய வேண்டிய உதவி இதுதான்னார். ஊசியை கையில் வாங்கிக்கிட்டு இதை என்ன செய்யணும்னு சொல்லுங்க அப்படின்னார் அவர். நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, இந்த ஊசியை பத்திரமா வச்சிருக்கணும், நாம் ரெண்டு பேரும் இறந்து போனதுக்கு பின்னாடி இன்னொரு உலகத்தில் நாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது, அப்போ இந்த ஊசியை என்கிட்ட கொண்டாந்து கொடுக்கணும், இதுதான் நீங்கள் எனக்காக செய்ய வேண்டிய உதவி அப்படின்னார் குருநானக் லேசாக சிரிச்சுக்கிட்டே. இதை கேட்ட உடனே இந்த பெரியவர் முழிக்க ஆரம்பிச்சிட்டார், அது எப்படிங்க, நான் சாகிறப்ப எப்படி இந்த ஊசியை எடுத்துக்கிட்டு இன்னொரு உலகத்துக்கு வர முடியும்னார்.
ஊசி மாதிரி ஒரு சின்ன பொருளை கூட இந்த உலகத்தை விட்டு நாம போறப்ப எடுத்துட்டு போக முடியாதுங்கிறப்போ உங்களோட செல்வத்தையெல்லாம் எப்படி அங்க எடுத்துட்டு வர போறீங்க அப்படின்னு கேட்டார் குருநானக். அதுக்கப்புறம் தான் அந்த பெரியவர் யோசிக்க ஆரம்பிச்சாராம். குருநானக் சொல்றார், இத பாருங்க, நாம செய்யற நல்லது கெட்டதுதான் கடைசி வரைக்கும் நம்ம கூட இருக்கும். அடுத்தவங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக பொருளை செலவு செய்யணும், அப்படி செய்யலைன்னா எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னார். அதுக்கப்புறம் தான் அந்த செல்வந்தரின் அறிவு கண் திறந்துதான். உடனே குருநானக்க வணங்கினார். ஐயா, என்கிட்ட இருந்த ஆணவம் போயிட்டுது, இனிமே என்கிட்ட இருக்கிற செல்வத்தை நல்ல வழியில செலவழிப்பேன் அப்படின்னாராம். நம்ம கிட்ட இருக்கிற பணம் எப்பவும் நம்ம கூடவே வந்துகிட்டு இருக்காதுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். அதுக்காக நாம வந்து பணம் சேர்க்கறத பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை, பேசாம படுத்து தூங்கிட்டு இருந்தா போதும் அப்படின்னு இதுக்கு அர்த்தம் பண்ணிக்க கூடாது. முறையான வழியில பணம் சேர்க்கணும், அதை முறையான வழியில செலவு பண்ணணும். அதனால ஏற்படக்கூடிய மன நிறைவு இருக்கு பாருங்க, அது அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். சொர்க்கத்துக்கு போறவங்க இங்க இருந்து பணத்தை எடுத்துட்டு போக முடியாது, ஆனா நம்ம செல்வத்தை இங்க மத்தவங்களுக்கு பயன்பட செய்து அதனால ஏற்படுற புண்ணியம் இருக்கு பாருங்க, அதை எடுத்துட்டு போக முடியுமா? இதுதான் ஆன்மீகவாதிகள்லாம் சொல்ற கருத்து. ஜான் நியூட்டன் ஒருத்தர் அவரு சொன்னார், நான் எப்பவாவது சொர்க்கத்துக்கு போய் சேர்ந்தேன்னா அங்க மூணு அதிசயங்களை பாப்பேன்னார். என்னன்னு கேட்டாங்க. நான் யார் யாரு இருக்க மாட்டாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தானோ அவங்கள சில பேர் அங்க இருப்பாங்க, அது ஒரு பெரிய அதிசயம்னார். சரி, அடுத்தது என்ன? ரெண்டாவது அதிசயம் என்னன்னா, அங்க இருப்பாங்கன்னு நான் எதிர்பார்த்த சில பேர் அங்க இருக்க மாட்டாங்க அப்படின்னார். சரி, மூணாவது பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா, நான் அங்க இருக்க பாருங்க, அதுதான் அந்த மூணாவது அதிசயம் அப்படின்னாராம். ஒரு ஊர்ல ஒரு ஆள் இருந்தான். அவன் ஒரு நாள் கோயிலுக்கு போனான், கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டான், எனக்கு ₹1,00,000 நீ கொடுத்தா நான் உன் சன்னதியில் ஒரு தேங்காய் உடைக்கிறேன் அப்படின்னு வேண்டிக்கிட்டான். கடவுள் பார்த்தார். உடனே அவன் கண் முன்னாடி தோன்றினார். இந்தா நீ கேட்ட ₹1,00,000 அப்படின்னு சொல்லி அவன் கையில் பணத்தை கொடுத்துட்டு மறைஞ்சிட்டார். இவனால் நம்பவே முடியல, இவ்வளவு சுலபமாக கிடைக்கும்னு தெரிஞ்சிருந்தா அனாவசியமாக ஒரு தேங்காய் உடைக்கிறேன்னு வேண்டியிருக்க வேண்டியது இல்லையே அப்படின்னு நினைச்சான். இருந்தாலும் வேண்டுதலை நிறைவேற்ற வேண்டியது கடமை. அதுக்காக என்ன பண்ணா, பக்கத்தில் ஒரு கடைக்கு போனான், ஒரு தேங்காயை கையில் எடுத்தான். இது என்ன விலைன்னு கேட்டான். ₹5 கடையில் இருந்தவர். அதிகமாக இருக்குதே விலைன்னா, அப்படின்னா ஒன்று செய்யுங்க, அடுத்த ஊருக்கு போங்க, அங்கே தென்னந்தோப்பு அதிகம், அதனால் அங்கே இதை விட குறைஞ்ச விலைக்கு கிடைக்கும் அப்படின்னார். சரின்னு அடுத்த ஊருக்கு கிளம்புனான். அங்கே போய் விசாரித்தான், ஒரு தேங்காய் ₹3 விலைன்னாங்க. இதுவும் அதிகமாக தெரியுதேன்னா, அப்படின்னா ஒன்று செய்ய, அதுவும் அந்த ஆற்று ஓரமாக ஒரு தென்னை மரம் இருக்குப்பார், அதில் நீயே ஏறி பறிச்சுக்கோ, ஒரு தேங்காய்க்கு ₹1 கொடுத்தா போதும் அப்படின்னார் அந்த தோப்புக்கு சொந்தக்காரர். இவனுக்கு மரம் ஏற தெரியாது, இருந்தாலும் ஆசை யாரை விட்டுது, விலை சல்லிசாக இருக்குதே, ஆற்று ஓரம் போனால் தட்டு தடுமாறி அந்த மரத்தில் ஏறனா, அந்த தென்னை மரம் வளைஞ்சி ஆற்று பக்கம் போய் அப்புறம் நிமிந்து இருந்தது. அதாவது மரத்தின் உச்சி சரியாக ஆற்றுக்கு நடுவில் இருந்தது. ஆற்றுல வெள்ளம் கரபுரண்டு ஓடிக்கிட்டு இருக்கு. இவன் கடவுள் கொடுத்த ₹1,00,000 மடியில் வச்சு இறுக்கி கட்டிக்கிட்டான். உச்சிக்கு போய் காய் பறிக்கிற சமயத்தில் காற்று மழையும் பலமாக கலந்து அடிக்க ஆரம்பிச்சுட்டுது. கால் வழுக்கி விட்டுட்டுது. இவன் சடார்னு ஒரு தென்னை மட்டையை பிடிச்சிக்கிட்டு தொங்க ஆரம்பிச்சிட்டான். கீழே பயங்கரமான வெள்ளம், மடியில் ₹1,00,000 பணம், என்ன செய்யறதுன்னு தவிக்கிறான். இந்த சமயம் கரையில் ஒரு யானை பாகன் யானையை குளிப்பாட்டிக்கிட்டு இருக்கிறான். அது அவன் கண்ணில் பட்டுது. ஐயா, ஒரு உதவின்னு கத்துனான். அவன் என்ன செய்யணும்னு கேட்டான். உன் யானையை மெதுவாக இங்கே அழைச்சிட்டு வா, எனக்கு நேராக கீழே நிறுத்து, என் காலை பிடிச்சி மெதுவாக கீழே இறக்கி விட்டுரு, என் மடியில் இருக்கிற பணத்தில் உனக்கு ₹10,000 தரேன் அப்படின்னா. அவன் பார்த்தான், காலை கையை பிடிச்சா கூட எவனும் இந்த காலத்தில் ₹10 மேலே தரமாட்டேங்கிறான், இவன் காலை பிடிச்சா ₹10,000 தர்றேங்கிறான் அப்படின்னு யோசனை பண்ணான். உடனே யானையை கொண்டுட்டு போனான், அவனுக்கு நேராக கீழே நிறுத்தினான். அவன் காலை பிடிச்சான், அவ்வளவுதான். அந்த நேரம் பார்த்து யானை மெதுவாக நடந்து அப்பால போட்டுது. இப்போ யானை பாகன் அவன் காலை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு தூங்குறான், பரிதாபமாக மேலே பார்க்குறான், அவன் மட்டையை பிடிச்சிக்கிட்டு தூங்குறான். இப்போ யானை பாகன் சொல்கிறான், தம்பி மட்டையை விட்டுறாத, கெட்டியாக பிடிச்சிக்கோ, நான் உனக்கு ₹10,000 தரேன், இதோ மடியில் தான் வச்சுருக்கேன்னா. மேலே தூங்குறவனுக்கு இந்த நிலைமையிலேயும் ஒரு சந்தோஷம், மேற்கொண்டு ஒரு ₹10,000 நமக்கு கிடைக்கும் போல இருக்கே அப்படின்னு. இந்த சமயத்தில் ஒருத்தன் ஒட்டகத்தை ஓட்டிகிட்டு வந்தான் அந்த பக்கமாக குளிப்பாட்டுறதுக்கு. யானை பாகம் பார்த்துட்டான், ஐயா ஒட்டகக்காரரே, அதை இங்கே கொண்டுட்டு வா, எங்கள் காலை பிடிச்சி பத்திரமா இறக்கி விடு, நாங்கள் பணம் கொடுக்குறோம்னா. அவனும் பணத்துக்கு ஆசைப்பட்டு வந்தான். அவன் காலை பிடிக்கிற சமயம் ஒட்டகமும் நழுவி போட்டுது.
இப்ப மூணு பேருமே வரிசையா தொங்குறாங்க. ஒட்டகக்காரன் கத்துறான், தம்பி மட்டையை விட்டுறாத, கெட்டியா பிடிச்சுக்கோ, நான் ஏன் மடியில் இருக்கிற 5000 உனக்கு தந்துடுறேன்னா. மேல தொங்குறவனுக்கு இன்னமும் சந்தோஷம், இவனும் பணம் தர்றேங்கிறான். அப்படின்னா இன்னைக்கு நமக்கு மொத்த பண வரவு எவ்வளவு அப்படின்னு ஒவ்வொன்னா கூட்டி பார்க்க ஆரம்பிச்சான். மனக்கணக்கு சரியா வரல, அதனால அப்படியே விரல விட்டு எண்ண ஆரம்பிச்சான். அவ்வளவுதான், மட்டையை விட்டுட்டு கை நழுவி வந்துட்டுது. மூணு பேரும் பொத்துன்னு ஆத்துல விழுந்தாங்க. படாத பாடுபட்டு தட்டு தடுமாறி கரைக்கு வந்து சேர்ந்தாங்க. மூணு பேர் மடியில் இருந்த பணமும் ஆத்தோட கூட்டுது. பேராசை பெருநஷ்டம் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குல்ல, அதை விளக்கறதுக்காக சொல்லப்பட்ட கதை இது. ஒரு நாள் தெரு வழியா அவன் நடந்து வந்துகிட்டு இருக்கிறான். தெருவில் ஒரு காசு கிடந்தது, அதை பார்த்துட்டான், அது குனிஞ்சு எடுத்தான். அது ஒரு பழங்கால காசு. அந்த காசு நடுவில் ஒரு துளை இருந்தது, அதாவது துளையிட்ட நாணயம். பழங்காலத்தில் புழக்கத்தில் இருந்த ஒரு நாணயம் அது. துளையிட்ட நாணயம் கிடைச்சதுன்னா ரொம்ப நல்லது, அது அதிர்ஷ்டம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை உண்டு. இவன் கையில் அது கிடைச்சதும் ரொம்ப சந்தோஷப்பட்டான். இனிமே என்னுடைய கஷ்டம்லாம் தீரப்போகுது, அதிர்ஷ்டம் என்னை தேடி வரும், நான் பணக்காரன் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசை தன்னுடைய கோட்டு பையில் பத்திரமா போட்டு வச்சுக்கிட்டான். அடிக்கடி அதை தொட்டு பார்த்துக்கிறது உண்டு, வெளியில் எடுக்க மாட்டான். இப்படியே கொஞ்ச காலம் ஆச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியுமா, நிஜமாவே அதிர்ஷ்டம் அவனை தேடி வர ஆரம்பிச்சுட்டுது. செல்வம் வந்து குவிஞ்சுது, பணம் பதவி புகழ் எல்லாம் வந்து சேர்ந்தது. சமூகத்தில் அவன் ஒரு பெரிய மனுஷன் ஆயிட்டான். எல்லாரும் அவனை பாராட்டினாங்க, அவன் எதை தொட்டாலும் வெற்றி, எல்லாம் அந்த காசோட மகிமை அப்படின்னு அவன் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டான். தினமும் காலையில் அந்த கோட்டை போட்டுக்கிட்டு தான் வெளியில கிளம்புவான். புறப்படுறதுக்கு முன்னாடி கோட்டு பாக்கெட்டை தொட்டு பார்த்துக்குவான், உள்ள காசு இருக்கா அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்குவான். அதுக்கப்புறம் தான் வெளியில் கிளம்புவான். இப்படியே பல வருஷம் ஓடி போச்சு. ஒரு நாள் அவனுக்கு அந்த ஆசை வந்துட்டுது, அதாவது அந்த துளையிட்ட நாணயத்தை எடுத்து கண்ணால் பார்க்கணும் அப்படின்னு. காலையில் சாப்பிட்டுட்டு இருந்தான். அப்போ தன்னுடைய மனைவிகிட்ட சொன்னான், ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்னுடைய அந்த நாணயத்தை இன்னைக்கு வெளியில் எடுத்து பார்க்க போகிறேன்னா. என்னத்துக்கு அது, இப்போ அதை பார்க்க வேணாமே அப்படின்னு மெதுவாக இழுத்தாங்க அந்த அம்மா. இல்லை இல்லை, நான் பார்த்து தீரணும் அப்படின்னு அவன் தன்னுடைய சட்ட பைக்குள்ள கையை விட்டான். உள்ளே இருந்த நாணயத்தை வெளியில் எடுத்தான், பார்த்தான். பார்த்தா அவனுக்கு ஆச்சரியமா போச்சு, அந்த நாணயத்தில் தொலையே இல்லை, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப குழம்பி போயிட்டான். இப்போ அந்த அம்மா சொன்னாங்க, நான் தான் ஒரு நாள் உங்கள் கோட்டு ரொம்பவும் தூசியா இருக்கேன்னு சொல்லி அதை ஜன்னலுக்கு வெளியில் உதறினேன். உள்ள இருந்த அந்த காசு அப்போ எனக்கு தெரியாது, ஞாபகத்தில் இல்லை, அது தெருவில் விழுந்துட்டது போல இருக்கு. அதுக்கப்புறம் எவ்வளவோ தேடி பார்த்தேன், கிடைக்கல. அதுக்குள்ள அதை யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்க போல இருக்கு. அது இல்லைங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சா வருத்தமா இருக்குமேங்கிறதுக்காக நான் தான் வேற ஒரு நாணயத்தை எடுத்து சட்ட பைக்குள்ள வச்சுட்டேன் அப்படின்னு விவரத்தை சொன்னாங்க அந்த அம்மா. இது எப்போ நடந்ததுன்னு கேட்டான். உங்களுக்கு அந்த காசு கிடைச்சதே அன்னைக்கு மறுநாளே இது நடந்து போச்சு அப்படின்னாங்களாம். இதை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, அவனுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுத்தது அந்த நாணயம் இல்லை, அவனுடைய நம்பிக்கை, அதாவது தன்னம்பிக்கை, அதுதான் வேலை செஞ்சிருக்கு. இதிலிருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, வாழ்க்கையில் முன்னேற நினைக்கிறவங்களுக்கு தன்னம்பிக்கை ரொம்ப முக்கியம். அது இல்லைன்னா முன்னேற முடியாது. ஒருத்தன் சொன்னானா, நான் எப்பவுமே என்ன தான் சார் நம்புவேன், மற்றவங்களை நம்ப மாட்டேன். நேற்றுக்கு பாருங்க, திடீர்னு 10 பேர் என்ன அடிக்க வந்துட்டாங்க, நான் ஒருத்தனாகவே அதை சமாளித்தேன் அப்படின்றான், ரொம்ப பெருமையா. அது எப்படின்னு கேட்டாங்களாம், ஒரே ஓட்டமாக அங்கேருந்து ஓடி வந்துட்டேன்,